ஹலோ விபோஸ் இன்றைக்கி ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது ஒரு நடிகர் அநாதபணமாக இறந்து கிடந்தது தான் இந்த விஷயமானது இப்போது சினிமா துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்களும் தங்களோட சோகமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க தமிழ் சினிமாவில் நடிகர் பரத் மற்றும் சந்தியா நடிப்புல வெளியான ஒரு திரைப்படம் தான் காதல் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துல சந்தியா மற்றும் பரத்தோட நடிப்பு ரொம்பவே அற்புதமா இருந்தது இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு இவங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நிறைய நபர்கள் நடிச்சிருப்பாங்க அதுல முக்கியமா ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர் தான் நடிகர் பல்லு பாலு டேரக்டரை சந்திச்சு நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சககாந்த் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு அந்த காமெடியில் ஒரு டைலாக் சொல்லாரு நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை வச்சு இப்ப வரையுமே ரசிகர்கள் மீம்ஸ் கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகர் அவர்களோட முகம் அந்த ஒரே காமெடியின் மூலமா மக்கள் மத்தியில் பதிவாயிடுச்சு நடிகர் பல்லுபாலுவை அடுத்து வேறு எந்த திரைப்படத்திலையுமே பார்க்க முடியல காரணம் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கல சரியான வேலை வாய்ப்பும் இல்ல இதனால அனாதையா விடப்பட்ட அவரு கோவில் வாசல்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சினிமா பிரபலம் கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருந்தது இவரை பார்த்து அடையாளம் கண்டுகிட்ட சில நபர்கள் பிரபல நடிகர்கள் கிட்ட இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க நடிகர் தீனா மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் ஆகியோர் வள்ளுபாலு அவர்களை சந்திச்சு அவருக்கு சில உதவிகளையும் செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த உதவியானது அவருக்கு வெகு நாள் வரையுமே பத்தல சில நாட்கள் அந்த உதவியின் மூலமா வாழ்ந்து வந்த அவரு அதுக்கப்புறமா மீண்டும் வேலை வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு சாப்பாடுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு இந்த நிலைமையில வள்ளுபாலு அவர்கள் ஒரு பழைய ஆட்டோல படுத்து கடந்திருக்காரு பசி மயக்கத்துல இருந்ததுனால அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் போய் அந்த ஆட்டோவிலே மயங்கிய நிலையில கடந்து கடைசில உயிரிழந்தும் போயிருக்காரு அனாதையா இறந்து கடந்த பல்லுபாலு அவர்களோட புகைப்படமானது சோசியல் மீடியாவில் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே சோகமடைஞ்சிருக்காங்க ஒரு திரைப்பட நடிகர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அனாதப்பினமாக இறந்து கிடக்குது பெரும் சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சினிமா துறையில் எந்த பிரபலத்துக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை அதே மாதிரி தான் சமீபத்தில் லாக்டவுன் காலகட்டங்களில் கூட நடிகர் டிபேடி கணேசன் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு இதே மாதிரி தான் பல நடிகர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காரு சில நடிகர்கள் உதவி செய்ய முன் வந்தாலும் அவருக்கு சரியான உதவி எதுவுமே கிடைக்கல கடைசியில் குடும்பம் ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதனால மன உளைச்சலில் இருந்த தீப்பெட்டி கணேசன் அவர்கள் கடைசில மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போயிட்டாரு இவரோட மரணமும் சினிமா துறையில சோகத்தை ஏற்படுத்திருக்கு சினிமா துறையில வந்தா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா பல பேர் வராங்க ஆனா சினிமா துறையில எல்லோருக்கும் எல்லாமே கிடைச்சது கிடையாது நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க ஆனால் சில பேர் தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தகுந்த இடம் கிடைக்கிறதில்ல இதனால சினிமா மூலமாக அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடைக்கிறது இல்லை இதன் காரணமாக கடைசியில் கஷ்டத்தில் மூழ்கி போய் ஒரு சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி இறந்து போகிறது வாடிக்கையாக இப்போ நடக்க ஆரம்பிக்குது இதனால பல சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்களும் சோகத்தில் இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்